இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான சத்தான கம்பு தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஆலுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு முழு கம்பு எடுத்திருக்கேன். முழு கம்பு வந்து இப்படி தாங்க இருக்கும். நம்ம மெஷரிங் கப் எல்லாம் இது யூஸ் பண்ண போறது இல்ல, யூஸ்வலான டம்ளர் வச்சு தான் நான் இன்னைக்கு மெஷர் பண்ண போறேன். ரெண்டு டம்ளர்ல கம்பு எடுத்திருக்கேன். ரெண்டு டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இட்லி அரிசி இல்லைனா பச்சரிசி இல்லைனா புழுங்கல் அரிசி நீங்க எது வேணாலும் சேர்த்திக்கலாம். இல்லைனா மூணையும் ஒன்னா கலந்துட்டு அதுல இருந்து ரெண்டு டம்ளர் எடுத்து கூட நீங்க யூஸ் பண்ணலாம். கருப்புளுந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. நீங்க கருப்புளுந்து யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா நீங்க வெள்ளை உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா கம்பு தோசை, ராகி தோசை, சோள தோசை, சிறுதானிய தோசை எல்லாம் செய்யும் போது நீங்க கருப்புளுந்து யூஸ் பண்ணீங்கன்னா அதோட பெனிஃபிட்டே தனிங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவிடுங்க, அப்போதான் இது சுத்தமாகும். தண்ணி நல்லா தெளிவானதுக்கு அப்புறம் நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வச்சுடுங்க. நான் நைட்டே ஊற வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 6 லிருந்து 7 மணி நேரம் இதை நல்லா ஊறணும். ஊறினதுக்கு அப்புறம் கிரைண்டர்ல இல்லைன்னா மிக்சியில சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். நீங்க ஊற வச்சீங்க இல்லையா, அந்த தண்ணி யூஸ் பண்ணியே நீங்க ஃபுல்லா ஆட்டி எடுத்துடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து ஆட்டி எடுத்துக்கலாங்க. ஒரு 4 மணி நேரம் இது புளிச்சா போதும். ரொம்ப புளிச்சிருச்சுன்னா நமக்கு இது சாப்பிட முடியாது, நல்லா இருக்காது. இந்த பதத்திலேயே நீங்க இட்லி ஊத்தலாம். இட்லியும் சூப்பரா இருக்கும், நல்லா சாஃப்டா இருக்கும். ஆனா நம்ம இன்னைக்கு தோசை தான் ஊத்த போறோம். அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்து வச்சுக்கிறேன். கல் சூடானதும் மெல்லிசா ரோஸ்ட் மாதிரி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இந்த தோசை ரோஸ்ட் மாதிரி சுட்டு எடுத்து பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். இந்த தோசைக்கு நீங்க நல்லெண்ணெய் சேர்த்தி சுட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.